உறவுகளே, நாம் திருமணம் முடித்துவிட்டால் அல்லது நாம் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வுக்கு வந்துவிட்டால் எங்களை பார்த்து நிறைய பொறாமக்காரர்கள் இருப்பார்கள், எங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்றெல்லாம் யோசிக்கிறோம். நாம் விசேடமாக திருமணம் செய்துவிட்டால் எங்களோடு முதலாவது பொறாமைப்படக்கூடியவர் யார் தெரியுமா? ஆண்கள் திருமணம் செய்துவிட்டால் முதலாவது அந்த ஆணோடு அந்த மகனோடு பொறாமை கொள்வது அவனுடைய தாயாக இருக்கிறார். ஏனென்றால் பெண்கள் என்றால் அப்படித்தான், மனைவியோ தாயோ சகோதரியோ தனது அன்பை இன்னொருவருக்கு பிரித்து கொடுக்க விரும்ப மாட்டார்கள். எனவே ஒரு ஆண் திருமணம் செய்துவிட்டால் முதலாவது அந்த ஆணோடு அந்த மகனோடு பொறாமை கொள்வது தாயாக இருக்கிறார். அந்த நேரத்திலே தான் அங்கே மாமி மருமகள் பிரச்சனை உருவாகிறது. எனவே இந்த உறவுகளை புரிந்து கொண்டு தாய் இதற்காக வேண்டித்தான் கோவப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு இருவரையும் இரண்டு கண்களைப் போல மனைவியை தாயை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.